நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற இலக்கை நோக்கி மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் 9,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். கோரக்பூரில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை, கோரக்பூர் உர ஆலை ஆகியவற்றை பிரதமர் நேற்று திறந்து வைத்தார். வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்த பின்னர் திரண்டிருந்த மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினார். மெடிக்கல் சம்ஸ்தான் படே சஹரோ கேலியே ஹோத்தே ஹே ஜப்கி ஹமாரி சர்க்கார் அச்சே சே அச்சே இலாஜ் கோ படே சே படே அஸ்பதால் கோ தேஷ் கே தூர் சுதூர் க்ஷேத்ரோ தக் லே ஜா ரஹி ஹே. ஆப் கல்பனா கர் சக்தே ஹே ஆஜாதீ கே பாத் சே இஸ் சதி கி ஷுருவாத் தக் தேஷ் மே சிர்ஃப் ஏக் எய்ம்ஸ் தா ஏக். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் இந்த நூற்றாண்டு தொடங்கிய வரை நாட்டில் ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை இருந்தது என்றும், கடந்த 7 ஆண்டுகளில் 16 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளை நாடு முழுவதும் அமைக்க பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் ஒடுக்கப்பட்ட நலிந்த பிரிவு மக்களின் நலனில் அக்கறை கொண்ட அரசு தற்போது உள்ளதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலம் அடைந்துள்ள வளர்ச்சி அபரிமிதமானது என்றும் அவர் கூறினார். 2014 ஆம் ஆண்டு நாட்டுக்கு சேவை புரிய தமக்கு மக்கள் வாய்ப்பளித்த போது நாட்டில் உரம் பற்றாக்குறை நிலவியதாகவும், இதற்கு தீர்வு காண பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறிய பிரதமர், 30 ஆண்டுகளுக்கு மேலாக மூடியிருந்த கோரக்பூர் உர தொழிற்சாலை தற்போது செயல்படும் நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே 17 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஐசிஎம்ஆரின் மண்டல மையத்திற்கு புதிய கட்டிடம் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய பிரதமர் உத்தரப்பிரதேச மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பாயோ பேனோ ஹமாரே 130 கரோட் அதிக தேசவாசியோ கா ஸ்வாஸ் சுவிதா ஆர் சம்ருத்தி சர்வோபரி ஹே. விசேஷ ரூபசே ஹமாரி மாதாவோ பேனோ பேட்டியோ கி சுவிதா ஸ்வாஸ்த ஜிஸ் பர் பஹத் ஹி கம் தியான் தியா கயா ஹே.